ஹலோ, வணக்கம் மை டியர் மக்களே. நீங்க பார்த்து கொண்டிருப்பது கூல் காஃபி வித் மீ, நான் உங்க ஷாம்லா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறளோடவே ஷோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கான திருக்குறள் என்னன்னு பாத்தீங்கன்னா, செய் நன்றி அறிதல் அதிகாரம் 11 மூன்றாவது திருக்குறள் தான் பார்க்க போகிறோம். பயன் தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது. இந்த திருக்குறளுக்கான விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ன பயன் கிடைக்கும் என்று ஆராயாமல் ஒருவன் செய்த உதவியின் அன்புடைமையை ஆராய்ந்தால் அதன் நன்மை கடலை விட பெரியதாகும். இதுதாங்க இந்த திருக்குறளுக்கான விளக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், June 5 இன்னைக்கு என்ன அந்த செலிபிரிட்டிஸ்க்கு பர்த்டேன்னு பார்க்கலாம். நம்ம ஷோவோட ஃபஸ்ட்டு விஷயம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரம்பா. இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவங்க ஒரு இந்திய நடிகை. அது மட்டுமின்றி ஏறக்குறைய 100 மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காங்கங்க. அது மட்டுமின்றி தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி மற்றும் பெங்காலி, போஜ்புரி மற்றும் ஆங்கில திரைப்படங்களில் கூட நடிச்சிருக்காங்கங்க. மேலும் 1990 முதல் 2000 வரை முன்னணி நடிகைகளுள் இவரும் ஒருவராக பார்க்கப்பட்டது. அது மட்டுமின்றி பல விருதுகளையும் பெற்றுள்ளார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா ஆமி. இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவங்க ஒரு இந்திய திரைப்பட நடிகை மற்றும் தொலைக்காட்சி நடிகையும் ஆவார். அது மட்டுமின்றி தொலைக்காட்சி தொகுப்பாளரும் ஆவார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மணிட் ஜோரா. இவருக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு இந்திய திரைப்பட நடிகர். அது மட்டுமின்றி பல ரியாலிட்டி ஷோக்கள் மற்றும் தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்துள்ளார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அபூர்வா அரோரா. இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவங்க ஒரு இந்திய திரைப்பட நடிகை. அது மட்டுமின்றி ஹிந்தி, குஜராத்தி, பஞ்சாபி மற்றும் கன்னட திரைப்படங்களையும் நடிச்சிருக்காங்கங்க. அது மட்டுமின்றி இவங்க ஒரு சிறந்த மாடலும் கூட. மேலும் பல்வேறு தொடர்களில் இசை வீடியோக்களையும் நடித்துள்ளார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சி சைலேந்திர பாபு. இவருக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு இந்திய காவல் சேவை அதிகாரி. மேலும் தமிழக காவல்துறை தலைமை இயக்குநராகவும் பணியாற்றி வருகிறார். அது மட்டுமின்றி உயிர்காக்கும் பிரதமர் பதக்கம், வீரத்திற்காக முதலமைச்சர் பதக்கம், கடமைக்கு அர்ப்பணிப்புக்காக முதல்வர் பதக்கம் போன்ற பல பதக்கங்களையும் பெற்றுள்ளார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சோனாலிகா ஜோஷி. இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவங்க ஒரு இந்திய தொலைக்காட்சி நடிகை. அது மட்டுமின்றி பல தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்துள்ளார். மேலும் இவங்க ஒரு சிறந்த மாடலும் ஆவார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராஜீவ் பால். இவருக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு இந்திய திரைப்பட நடிகர். அது மட்டுமின்றி இந்தி தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்துள்ளார். மேலும் பல ரியாலிட்டி ஷோக்களிலுமே பங்கேற்றுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷோவோட லாஸ்ட் விஷ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லவ் சின்ஹா. இவருக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு இந்திய திரைப்பட நடிகர். அது மட்டுமின்றி அரசியல்வாதியும் கூட. மேலும் 2010 வெளிவந்த திரைப்படத்தின் மூலம் இவர் மிகவும் பிரபலமானார். அது மட்டுமின்றி இவர் பல விருதுகளையும் பெற்றுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எந்தெந்த செலிபிரிட்டிஸ்க்கு பர்த்டேன்னு பார்த்தோம். அவங்க எல்லாருக்குமே என்னுடைய சார்பாகவும் எங்கள் PCTV-ன் சார்பாகவும் நாங்கள் எங்களோட விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்ருக்க உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் கன்வே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, மேலே வந்துட்டு இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அவங்களுடைய ஃபோட்டோ, அவங்களுடைய பேர், அவங்களுக்கு என்னைக்கு பர்த்டே இந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் ஒரு 10 முன்னாடி நீங்கள் எங்களுக்கு அமிச்சாலே போதுங்க. இனி வரக்கூடிய ஷோஸில் அவங்களுக்கு எங்களோட விஷஸ் கன்வே ஆகணும் சொல்லி ஆகணும். நாளைக்கு என்னென்ன செலிப்ரிட்டிஸ்க்கு பர்த்டேன்னு தெரிஞ்சுக்கணும்னா, கூல் காஃபியை டோன்ட் மிஸ் இட்.